தூத்துக்குடி மாவட்டத்தில் அனுமதி இல்லாமல் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் குறித்து புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூன் மாதம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்தும் மாணவர்கள் பாதுகாப்பாக பள்ளி வாகனங்களில் பயணிப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று பள்ளி வாகனங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் விநாயகம், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பிலிக்ஸ் ஆகியோர் தலைமையில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதில் பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாடு கருவி மற்றும் கேமரா, அவசர வழி முதலுதவி, சிகிச்சை அளிக்கும் பெட்டி உள்ளிட்டவை முறையாக இருக்கின்றதா என்பது குறித்து ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் முறையாக வாகனங்களை பராமரிக்காத பள்ளி வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தெரிவித்தார். மேலும் அனுமதியின்றி அதிக பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் வாகனம் குறித்து புகார் வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதல் கட்டமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகளில் உள்ள 200 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு சான்றிதழ் அளிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி மற்றும் திருச்செந்தூர் பகுதியில் இந்த ஆய்வு நடைபெறும். பள்ளி வாகனங்களை வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தணிக்கை செய்யணும். அது வந்து தமிழ்நாடு வாகன சட்ட விதிகள், அதாவது பள்ளி வாகனங்களுக்கு தணிக்கை செய்வது சம்மந்தமாக தனியாக ஒரு விதிகளில் வந்து எந்த மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்தணும், ஒவ்வொரு ஆண்டும் அது எப்படி தணிக்கை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த கேமரா பொருத்தி இருக்கிறது, சென்சார் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்க்கு வந்து அந்த லைசன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமாகலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து நம்ம பள்ளி வாகனம் அனைத்தையுமே வந்து நம்ம வந்து முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து அந்த பர்மிஷன், இந்த வருஷம் அவங்க வந்து பள்ளி மாணவர்கள் வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் அவங்கள பாதுகாப்பாக அவங்க வந்து பயன்படுத்துகிற வகையில் எல்லா வாகனத்தையும் முழுமையாக ஆய்வு செய்வதற்காக இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்டிஓ இங்கே நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 199 பள்ளி வாகனங்கள் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி முதற்கட்டமாக இன்னிலேருந்து ஆரம்பித்து இன்னும் 2-3 நாளில் அனைத்து வாகனங்களையும் முழுமையாக வந்து பரிசோதனை செஞ்சு ஆய்வுக்கு உட்படுத்தி அதை வந்து நம்ம பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுமதி கொடுப்போம். சார், இந்த வேனு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோங்கிற மாதிரி தனியார் நிறைய பேர் ஸ்கூல் பிள்ளைங்கள் வந்து அதிக பேரை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க, அதுக்கான என்ன நடவடிக்கை? இப்போ இந்த வண்டியில் நம்ம ஆய்வு பண்ணுது, அது வந்து நம்ம இவங்க போக்குவரத்து துறை மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் அது வந்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது நான் நிச்சயமாக எடுப்போம். அவங்களுக்கு வந்து அதை பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத அவங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துவோம். சரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு
பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.